அன்பான சகோதரிகளுக்கு வணக்கம். இன்றைக்கி கைப்பிடி வச்சு கட்டப்பை மாடலில் தைக்கிறதுக்கு எப்படின்னு கேட்டிருந்தாங்க ஒரு சகோதரி. அந்த மாதிரி மாடலில் தச்சு காமிக்கலான்னு இருக்கேன். இதில் வந்து இந்த கைப்பிடி வச்சதுல ஒரு மூணு மாடல் தச்சு காமிக்கிறேன். அவங்க நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி தான் தச்சு காமிக்க போகிறேன். இது வந்து அளவுலாம் எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ஒரு பாதி மட்டும் எடுத்திருக்கேன். அந்த கட்டப்பையில் அளவு காமிச்சிடுங்கண்ணா, அதே சேம் 19 இறக்கம், 14 அகலம். அந்த எப்பயும் போல் அந்த கைப்பிடிக்கு வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சிருந்தேன் இல்லைங்களா, இப்படி மூணாக்கி நீங்கள் அளவு பார்த்துக்கோங்க. இந்த சைடு இந்த சைடும் இப்படி தைக்கிறதுக்கு, இந்த சைடு கொஞ்சம் தைக்கிறதுக்கு, இந்த சைடு தைக்கிறதுக்கு விட்டுட்டு இந்த சென்டரில் மார்க் போட்டுங்க. நான் ஏற்கனவே அந்த பேனா மார்க் வச்சுருக்கேன் பாருங்கள். இது இந்த பேனா மார்க் வச்சுருக்கேன் பாருங்கள். 13 இன்ச்சு கைப்பிடி, 2 இன்ச்சு அகலம், 13 நீட்டு அகலம் 2. இது மடித்து டபுள் தையல் போட்டிருக்கேன். இந்த உங்களுக்கு கைப்பிடி வந்து டபுள் தையல் போடுற மாதிரி நீங்கள் அகலப்படுத்தி மடிங்க. துணி உள்ளே நிறைய ஆக்காமல் அகலப்படுத்தி மடிங்க. இது எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து இப்படி மடித்து ரெண்டாவது ஒரு மடிப்பு. ஃபஸ்ட்டில் வந்து ஒரு நார்மல் பை நீங்கள் பார்த்துருக்கீங்க, அதே சேம் மெத்தடில் தான் மடிக்கணும். கொஞ்சம் என்னென்னா பட்டையாக மடிச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த கைப்பிடி இந்த மார்க்குக்கு உள் பக்கம் வைங்க. சென்டர் வச்சிங்கன்னா அகலமாகிடும், அதனால் இது மட்டும் கொஞ்சம் உள் பக்கம் வச்சுக்கோங்க. இங்கே ஒரு ரஃப் அடிச்சுக்கோங்க, நீட்டாக வந்துடுங்க. சைடுலாம் க்ராஸ் போகாமல் நீட்டாக வந்துடுங்க. அந்த நீட்டாக வர்றதுலேயே வந்து கொஞ்சம் ரஃப் அடிச்சுக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து இப்படி திருப்பிக்கோங்க. நூல்லாம் கட் பண்ண தேவையில்ல, அப்படியே நீங்கள் திருப்பிக்கோங்க. திருப்பி மேல் தையல் போடுங்க. மேலேயும் ஒரு அந்த கைப்பிடியாண்டா ஒரு ரஃப் அடிச்சுக்கோங்க. இதேமாரி அந்த இன்னொரு சைடுக்கும் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இங்கே பாருங்கள், கை வந்து மேலே கைப்பிடி வச்சுட்டேன். இப்போ இந்த கீழே வந்து இந்த சைடு பட்டிக்கு ரெட் கலர் துணி எடுத்திருக்கேன் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த ரெட் கலர் துணியில் சும்மா இது தையல் போட்டிருக்க, தையல் போடலனாலும் பரவாயில்ல, நீங்கள் அப்படியே மடிச்சு விட்டுக்கோங்க. அந்த கட்டப்பையில் சொன்ன மாதிரியே தான். இப்போ என்ன செய்யுங்க, அதில் வந்து 6 இன்ச்சு தள்ளி வச்சுங்க. இதை தள்ளி வைக்காமல் மேலேருந்தே வைங்க. இது வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கணும். மேலே வந்து ஒரு ரஃப் அடிச்சுக்கோங்க. இப்போ வந்து கையிலேருந்து உள் பக்கம் மடிக்கிறேன். இன்னொரு மாடல் வந்து மேல் பக்கம் மடிக்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். நான் இதிலே வந்து அந்த சைடு தைக்கிறதுக்கு சொல்லி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து இங்கே ஊசி இறக்கிக்கோங்க. ஊசி இறக்கிட்டு இப்படி திருப்பிக்கோங்க கையை. அது ஊசி இறக்கிட்டு திருப்பினீங்கன்னா தான் அந்த ஷேப் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ ஒரு சைடுக்கு வந்து மடிச்சு தச்சு முடிச்சுட்டுங்க. இப்போ இந்த மேல் சைடுக்கு வந்து இப்போ இன்னொரு மாடலுக்கு வந்து இதுலேயே வச்சு காமிச்சிருங்க. இது இப்படி மேலே வச்சு இந்த சைடு இப்படி மேலே வர மாதிரி இப்படி மடிச்சிடுங்க. இது வந்து இன்னொரு மாடலுங்க. இது தனித்தனியாக தைச்சு காமிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், அதனால் ஒரே பேக்லேயே வந்து உங்களுக்கு ரெண்டு மாடலும் செஞ்சு காமிச்சிடுறேன். இப்போ பாருங்கள், இதை இன்னொரு சைடும் மேலே வச்சு நான் தைச்சேன் இல்லைங்களா, இதை ஃபினிஷ் பண்ணிட்டேங்க. இது வந்து இது ஒரு மாடலு, நீங்கள் பாருங்கள் இது ஒரு மாடல். இன்னொரு மாடலும் பார்க்கலாங்க. இது வந்து இன்னொரு மாடலுங்க. இது வந்து அகலம் 16 இறக்கம் 16 ஒரு கட்டமாக எடுத்துருக்கிறேன். நீங்கள் அந்த பைக்கு தைச்சிங்க இல்லையா, அதே மாதிரி தான் இதை கைப்பிடி வச்சுக்கோங்க.
இதில் எஸ்தா என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மூலையில் தான் உங்களுக்கு வேலை. இப்போ வந்து இந்த மூலையில் மட்டும்தான் இதுக்கு இப்போ வேலை பண்ணணுங்க. இதை வந்து இப்போ நீங்கள் இப்படி தையல் போட்டிருக்கீங்க, அந்தாண்டியும் தையல் போட்டிருக்கீங்க. இதுக்கு வந்து கீழே தையல் இல்லாத நீங்கள் கட் பண்ணிடணும். தையல் வந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த மூளை சென்டர் பண்ணிக்கோங்க. அதேமாரி இங்கேயும் இப்படி சென்டர் பண்ணிக்கோங்க. இந்த தையலுக்கும் இந்த மடிப்புக்கும் சேமாக வச்சுக்கோங்க. சேமாக வச்சுக்கிட்டு இங்கேருந்து இங்கே 1.5 இன்ச், இங்கேருந்து இங்கே 1.5 இன்ச் சென்ட்ரு, இங்கே 1.5 இன்ச். உங்களுக்கு வந்து அளவுக்காக நான் இது மார்க் போட்டிருக்கேன். இதை வந்து அப்படியே நேராக ஒரு தையல், இங்கே வந்து ஒரு ரஃப் வச்சுக்கோங்க, இங்கே வந்து ஒரு ரஃப் வச்சுக்கோங்க. ஒரு முக்கோண ஷேப்பில் இது தச்சாச்சு. இதேமாரி அந்த பக்கமும் தச்சிடலாம். இப்போ வந்து ரெண்டு சைடும் முக்கோண ஷேப்பில் தச்சிட்டேன். இது வந்து இப்படி எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டு பக்கத்துலேயும் ரெண்டு விரல், ரெண்டு கையோட விரல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த கட்டை விரலும் இந்த கட்டை விரலும் இப்படி எடுத்துக்கோங்க. இந்த மூளை இப்படி திருப்பிக்கோங்க. அதேமாரி இந்த சைடுலேயும் இந்த ஆள் கட்டி விரல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த விரலை இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கிட்டு இந்த கட்டை விரலை அழுத்திக்கோங்க. அழுத்தி இப்படி வச்சு திருப்பிக்கோங்க. அந்த ஷேப் கரெக்டாக வரணும், வேறு ஒன்றும் இல்லைங்க. இங்கே பாருங்கள், கட்டைப்பை மாடலில் வந்துடும் இது. இது வந்து இப்படி மடித்து வச்சுக்கோங்க. பாருங்க, பார்க்குறதுக்கு கட்டப்பை மாடல் தெரியும். இது வந்து இன்னொரு மாடல். மூணுமே இப்போ மொத்தமாக வச்சு காமிக்கிறேன். இப்போ வந்து ஒரு மாடல் வந்து இந்த பட்டி துணி வந்து மேலே இப்படி திருப்பி தச்சிச்சிங்க. இன்னொரு மாடல் வந்து இந்த பை இருக்கு இல்லைங்களா, இந்த பை பட்டி இப்படி வச்சுட்டு இந்த பை துணி எடுத்து இப்படி தச்சிட்டு இருந்தது. இது ஒரு மாடல். உங்களுக்கு வந்து ஒரே இதுவிலே ரெண்டு மாடல் தச்சு காமிச்சிருக்கேன். இது வந்து அந்த ஆஃப், இங்கே இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து இப்படி ஆரம்பித்து வரணும்னு சொன்னேன் இல்லைங்களா. இந்த இதை இந்த ஒரு சைடு மட்டும் பட்டி கொடுத்துருக்குது. இதுக்கு வந்து இங்கே 19 இன்ச்சு 2.5 இன்ச்சு சேர்த்துக்க சொன்னேன். அந்த மாதிரி மாடல் இது. இது அப்படியே மடிச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து 16x16 ஒரு கட்டமாக துணி எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து ரெண்டு சைடு தையல் வர மாதிரி மட்டும் பண்ணியிருக்கேன். குறுக்கால் வந்து முக்கோண ஷேப்பில் மடித்து உங்களுக்கு தையல் போட்டு இது காமிச்சிருக்கேன். இது ஒரு மாடல். இந்த மாடல் நீங்கள் வீட்டில் தச்சு பாருங்கள், உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் ஆனால் நான் தச்சு காமிச்சிருக்கேன். தச்சு பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நார்மல் பை போட்டேன், கட்டைப்பை வேணும்னு கேட்டிங்க, போட்டிருந்தேன். கட்டைப்பைக்கு அடுத்தால் வந்து கைப்பிடி வச்சுது மாடல் தச்சு காமிக்க சொன்னீங்க, அதுவும் தச்சு காமிச்சிருக்கேன். கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். நன்றிகள். கோடி